வாழ்க வளமுடன். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது கேரட் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நம்ம பாசிப்பயிரை ஊற வச்சுருக்கோம். பாசிப்பயிர் பயன்படுத்தி கேரட் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்காக நான் எடுத்துருக்கிற பொருட்கள் ஒரு 4 கேரட் இந்த மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சிறிதளவு கருவேப்பிலை, ஒரு 3 பச்சை மிளகாய் அதையும் சிறிதளவாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு சாதாரண சைஸில் இருக்கக்கூடிய ஒரு வெங்காயம், பாசிப்பருப்பு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஒரு சிறிதளவு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். அதை தாளிக்கிறதுக்கு தேவையான தேங்காய் எண்ணெய், கடுகு உளுந்து, சீரகம், வெந்தய கலவை, சிறிதளவு மஞ்சள் பொடி, உப்பு, இதுதான் தேவையான பொருட்கள். இதுக்கு நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மண்சட்டி வச்சு நம்ம எண்ணெய் விட்டுடலாம். விட்டுட்டு சிம்மில் வச்சுக்கோங்க சமைக்கிறதுக்கு. எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம கடுகு உளுந்து போட்டுடலாம். அது பொரிஞ்சிக்கிட்டு இருக்கு. வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை கலவை சேர்த்துடலாம். வெங்காயம் வதங்கிருச்சு, நம்ம ஊற வச்சுருக்க பாசிப்பருப்பை சேர்த்துடலாம். தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு அதோடு சேர்த்துருங்க. ஒரு நிமிஷம் வதக்கி விடலாம். கேரட் சேர்த்துக்கலாம். கேரட் ஒரு நிமிஷம் வதங்கட்டும். வதங்கின உடனே நம்ம மஞ்சள் பொடி சேர்த்துடலாம். அதில் நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு மஞ்சள் பொடி சேர்த்த உடனே இதில் ஒரு 2 நிமிஷம் இந்த கேரட் வதங்கட்டும். நம்ம தேவைக்கு நம்ம கொஞ்சம் தண்ணி தெளித்து இதை கொஞ்சம் வேக வைக்கலாம். இதில் தண்ணி கொஞ்சமாக தெளிச்சுக்கோங்க, இல்லைன்னா கொஞ்சமாக விட்டுருங்க. நிறைய ஊற்றிட்டாக்கா கேரட்டை வந்து ரொம்ப சீக்கிரத்தில் வெந்துடும். அதனால் அதிகப்படியான தண்ணி இதுக்கு தேவையில்லை. கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு கிளறிட்டு இதை அப்படி கொஞ்சம் மூடி வச்சுருங்க. பாசிப்பயிர் நம்ம ஊற வச்சு போட்டிருக்கிறதுனால அதுவும் சீக்கிரமாக வெந்துடும். அதனால் தண்ணி அதிகம் சேர்க்க வேண்டாம். கொஞ்சம் அப்பப்போ கிளறி விட்டுடுங்க. தண்ணி சுண்டிக்கிட்டு இருக்கு. காயும் பருப்பும் நல்லா வெந்துட்டுருக்கு. பாதி வெந்துருச்சு, இன்னும் பாதி வேகட்டும். மூடி வச்சுருங்க. கேரட் நல்லா வெந்துருச்சு, பருப்பும் முக்கால்வாசி வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த தேங்காய் வச்சு துருவி வச்சுருக்கிறத சேர்த்துடலாம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் 1 நிமிஷம் இருந்தால் போதும், அந்த சூட்லேயே தேங்காய் வந்துடும். ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது. ஒரு நிமிஷம் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம வச்சுட்டு. தேங்காய் சேர்த்து 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை கிளறிட்டுடலாம். எல்லாம் முடிஞ்சிருச்சு. நல்லா அழகாக வந்திருக்கு, நல்ல வாசனையாக இருக்குது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதே மாதிரி சுவையான கேரட் பொரியல் வித் பாசிப்பருப்போட தேங்காய் சேர்த்து சமைச்சிருக்கோம். நீங்களும் சமைச்சு பாருங்கள். நல்ல ஆரோக்கியமான வாழ்வு வாழுங்க. ஆரோக்கிய வாழ்வே அளவற்ற செல்வம்.